அமலாக்கத்தில் சொல்லியிருக்காங்க, அது இல்லைன்னு நாங்கள் நிரூபிச்சிருக்கோம். அவ்வளவுதான். அதிமுக ஆட்சியிலும் பல்வேறு ஊழல் நடந்திருக்கு, ஆனால் அவங்கள்ட்ட அமலாக்கத்துறை எத்திரையிடும் பல்ல திமுக அமைச்சரையும் தொடர்ந்து டார்கெட் கொடுத்து என்ன காரணம்? ஆசை சொன்னி திருச்சி பிரஸ் தானே ஒரு ராஜ கம்பீரமான பிரஸ், கலைஞருக்கு பிடிச்சமான பிரஸ், ஒரு கண்ணியம் மாறாத ஒரு பிரஸ். நீ வந்து என்ன உள்ள உட்கார வச்சிருப்பேன், சாரி. மத்திய பிரதேசத்தில் தபால் ஓட்டுகளில் முறைகேடு நடந்துள்ளது குறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டுமென தேர்தல் ஆணையத்தில் காங்கிரஸ் வலியுறுத்தியுள்ளது. தெலுங்கானாவில் ஆளும் BRS கட்சியினர் தேர்தல் பிரச்சாரம் முடிந்த பிறகும் தங்கள் கட்சியின் சின்னம் குறித்த டி ஷர்ட்டுகள் புடவைகளை அணிந்து இரவு நேரத்தில் மாநிலம் முழுவதும் மௌன பிரச்சாரத்தில் ஈடுபட உள்ளதாக தகவல் கிடைத்துள்ளது குறித்தும் தேர்தல் ஆணையத்திடம் புகார் அளித்ததாக அவர் தெரிவித்தார். கேரளாவின் வளர்ச்சி திட்டங்களுக்கு நிதியளிக்காமல் ஒன்றிய அரசு முட்டுக்கட்டையாக இருப்பதாக மாநில முதலமைச்சர் பினராயி விஜயன் குற்றம் சாட்டியுள்ளார். கேரளாவுக்கு உரிய நேரத்தில் ஒன்றிய அரசு நிதியை விடுவிப்பதாக ஒன்றிய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தவறான தகவல்களை தெரிவித்து வருவதாக கூறியுள்ளார். கேரளாவின் நிதி ஆதாரத்தை நெருக்கடிக்கு உள்ளாக்கும் பணியை பாஜக அரசு செய்வதாகவும் அதற்கு எதிராக மக்கள் குரல் எழுப்பினால் போலி செய்திகளை பரப்பி மாநிலத்தின் மீதான நற்பெயரை கெடுப்பதாகவும் பினராயி விஜயன் விமர்சித்துள்ளார்.